ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ஃபன் தமிழ் டெக் சேனல். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு அஞ்சு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ரான்ஸ்னு ஒரு ஆப்பு. நான் அஞ்சு ஆப்பை பற்றி சொல்கிறேன். அந்த அஞ்சு ஆப்போட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்பும் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னாப் ட்ரான்ஸ்னு ஒரு ஆப்பை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு கன்வெர்டர் ஆப். நம்ம எதுனா ஒரு மெசேஜ் வந்திருக்கு, இல்லை வாட்ஸ்அப்பில் எதனா ஒரு விஷயம் யாரும் இங்கிலீஷில் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா நம்ம இதை தமிழில் கன்வெர்ட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு பர்மிஷன் கேட்கும், இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. செகண்ட் இந்த இடத்துல ஆன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு ஐக்கான் வரும். அது முடிச்சப்பறம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எதாவது மெசேஜ் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிடும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரௌசர்லேயும் சரி, எதனா வெப்சைட்டில் கூட நம்ம போயிட்டு ஃபுல் நியூஸ் இங்கிலீஷ் நியூஸை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல இப்படி வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தமிழ் மாறிச்சு. எனக்கு இந்த ஃபுல் பேஜ் தமிழில் வரணும்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும். டபுள் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் மாறிடும். ஸோ இங்கிலீஷ் நியூஸை நீங்கள் ஈஸியாக தமிழில் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப். இந்த ஆப் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்டாக நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் என்கொயரின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இது எதுக்காக்கன்னா நம்ம எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோம்னு நம்ம ஒரு வாட்டி ஆன்லைன் பேங்கிங் போய் பார்க்க தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ்டு கால் பேலன்ஸ் செக்ன்னு இருக்குது. எனக்கு என்ன பேங்க் தேவையோ, நான் இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கோன்னு ஆக்சிஸ் பேங்க் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ண கால் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கஸ்டமர் கேர் நம்பர் இதுலேருந்து ஈஸியாக எடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பேங்க் அக்கௌண்ட் எல்லா பேங்க் டீட்டெயில்ஸும் உள்ளே இருக்குது. நீங்கள் எந்த பேங்க்கில் காசு வச்சுருக்கீங்களோ ரொம்ப ஈஸியாக நம்ம பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பேலன்ஸும் வந்துச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர், எஜ் மியூசிக் பிளேயர்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வர மாதிரி வரும். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டு சாங்ஸ் வரும். ஆல்பம் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்கில் போயிட்டிங்கன்னா எஜ் ஐக்கான் செட்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த எஜ் ஐக்கான் செட்டிங்கில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் அந்த எஜ் பார் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெருசாக வேணும் ஆப்ஷன் இருக்குது. சின்னதாக வேணால் சின்னதாக வச்சுக்கலாம். அதே மாதிரி வித் எவ்வளோ வேணும், நல்ல ஹைட்டாக வேணுமா இல்லை கம்மியாக வேணுமா வச்சுக்கலாம். பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து பேக்கில் வந்துடுறேன். பேக்கில் வந்துட்டு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி செலக்ட் பண்ணி இப்போ இது ப்ளே கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகிடும் சாங்கு. கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். திருப்பி ஹெச் பிளேயர் உள்ளே போயிட்டு அந்த செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஆன் இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் ஆன் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஒரு வாட்டியும் உள்ளே போகவில்லை. இப்படி நான் ட்ராக் பண்ணாலே எனக்கு இங்கே வந்துடும். இப்படி கிளிக் பண்ணாலே நான் சாங் கேட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பு. சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளேயரில். மறக்காமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வாய்ஸ் கால்குலேட்டர். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கால்குலேட்டர். நம்ம வாய்ஸ்லேயே சொன்னால் போதும், அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள், நான் வாய்ஸ் கால்குலேட்டர் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வரும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், 23 + 5 ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், 23 + 5 + 16 + 82 சூப்பராக வந்துடுச்சு. அதே மாதிரி நீங்கள் மைனஸ் பண்ணணும்னா கூட இதில் மைனஸ் சொல்லலாம், 25 - 3 சூப்பராக ஆன்சர் வந்துச்சு. இப்போ நான் பேக் வரேன். இதே மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 / 18 நான் தப்பாக சொல்லியிருக்கேன், அதனால் தப்பாக வருது. by 4 சூப்பராக வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. நம்ம ஒரு வாட்டி டைப் பண்ண தேவையில்ல, இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஆப் ஹோலோ ஆப்பு. இது ஒரு சூப்பரான ஏஆர் ஆப்பு. இந்த ஆப்பை நான் கிளிக் பண்ணிடுறேன். இதில் ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இமேஜ் வரும், அதை வச்சு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைடர்மேன், டைகர் இது மாதிரி நிறைய வந்து டாய்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த டைகர் மாதிரி வைக்கிறேன், இங்கே வச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த டைகர் வந்து உங்களுக்கு வீவாகும் கீழே இருக்கிற மாதிரி. இந்த டைகரை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் என் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. இது பக்கத்துலேயே நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆப் பார்க்குறதுக்கு, சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எடுத்த சாம்பிள் வீடியோஸ் பார்க்குறேன், காட்டுறேன். இது மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு அந்த இமேஜை நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம தேவையான இடத்துல வீடியோ எடுத்துக்கலாம்.